அமுதான தமிழே நீ வாழி என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. அனைவருக்கும் வணக்கம். அமுதே தமிழே இலக்கிய நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்கின்றது நம்முடைய அமுதே தமிழே இலக்கிய நிகழ்ச்சி. அமுதே தமிழே இலக்கிய நிகழ்ச்சியில் எழுத்தும் படைப்பும் என்ற இந்த பகுதியில் இன்று நம்மோடு வலம் வரவிருப்பவர் 1960 இருந்து இப்பொழுது வரை கலைத்துறைக்கு மிகப்பெரிய பங்கினை ஆற்றி வருகின்றார் நம் நாட்டின் கலை மாமணி கே எஸ் மணியம் அவர்களை அடுத்து நாம் சந்திக்க வருகின்றோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த குரலை மீண்டும் வானொலியில் கேட்பதற்கு. ஏன்னா அடிக்கடி தொலைக்காட்சியில்தான் அதிகம் உங்களை நாங்க பாக்குறோம். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1963 வந்து நீங்க வானொலிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆர்டிஎம்க்கும் உங்களுக்குமான அந்த முதல் அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துக்கங்க. முதல் அனுபவம், திரு அசன்கனி அவர்கள் என்ன குரல் தேர்வு பண்ணி, அப்ப திரு பாலா அவர்கள் வந்து தலைவராக இருந்தாரு, அவருடைய ஒப்புதலோட வானொலி நடிகனா குரல் கொடுக்கறதுக்காக நாங்க வந்தேன். என்னுடைய முதல் நாடகமே வந்து ஒரு இஸ்லாமிய நாடகம் தான். அதில் அசன்கனி இப்ப வந்து தயாரிப்பாளர் இருந்தாரு, அவர் முதல்ல வாய்ப்பு கொடுத்தது அந்த இஸ்லாமிய நாடகத்தில் தான். அதிலிருந்து ஆரம்பிச்சது தான், இதுவரைக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. ஆர்டிஎம் வந்து என்னுடைய உறவு, அவ்வளவுதான். உறவு என்ற அழுத்தத்திலே எங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லலாம். பல அனுபவங்கள் பகிர்வுகள் இங்க நீங்கள் பரிமாறும் போது மீண்டும் மீண்டும் எங்களுடைய முன்னோடிகளை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. வானொலி நாடக நடிகராக அறிமுகமான பிறகு வானொலி நாடகங்களையும் நீங்க நிறைய எழுதியிருக்கீங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இலக்கிய நாடகங்களை நீங்க நிறைய எழுதியிருக்கீங்க. அது ஒரு சவாலான விஷயமும் கூட. உங்களுடைய வானொலி நாடகத்துக்கான அந்த களம், அதற்கான உழைப்பு, அதை பத்தி சொல்லுங்க. நாடகம் எழுதுறதுக்கு அடிப்படையாக இருந்தது என்னுடைய மேடை நாடக அனுபவங்கள், குறிப்பா சரித்திர நாடகங்கள். அதுல நடிக்கும் பொழுது அந்த ஈடுபாடு தான் வந்து என்ன நாடகம் எழுதுனா என்ன அப்படிங்கிற எண்ணத்தை என்னோட தூண்டிச்சு. அந்த எண்ணத்தின்படி சரி, இதை வந்து நாம வானொலி நாடகமா செய்யலாமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுதுதான் என்னுடைய வானொலி நாடகத்துக்கு நான் முதன் முதல்ல எழுத ஆரம்பிச்சேன். இதுலயே இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, நான் எழுதிய முதல் வானொலி நாடகத்தை ஏற்று ஒளிபரப்பினவரும் வந்து திரு அசன்கனி அவர்கள் தான். எனக்கு சரித்திரத்துல நிறைய ஆர்வம் உண்டு, நான் நிறைய படிப்பேன். பொதுவா சோழர்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மூவேந்தர்கள் சம்பந்தப்பட்ட கதைகள், இலக்கியங்கள், இதெல்லாம் நிறைய படிக்கிறது உண்டு. அதை படிக்கும் பொழுதுதான் இதை ஒட்டி சில கருத்துக்கள் திடீர்னு நமக்கு தோன்றும். ஒரு வரியில ஒரு கருத்துக்கள் நமக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதை வந்து நாடகமாக்கலாமே அப்படின்னு முயற்சி பண்ணி எழுத ஆரம்பிச்சது தான் இந்த இலக்கிய நாடகமும் சரித்திர நாடகங்களும். இப்பொழுது 75 இன்னும் கூட நீங்க வானொலியில இப்பொழுது கூட ஒரு நேர்காணலை முடித்து விட்டு தான் நீங்க வரீங்க அப்படின்னு போது, அந்த ஆர்டிஎம்க்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம், அந்த உறவு, எழுத்து உலகம், கலை உலகம், இது தொடர்ந்து கொண்டே வருகின்றது. ஆர்டிஎம் உங்களுக்கு ஒரு அடித்தளமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னு போது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வேளையில இந்த 75 நிறைவை ஒட்டி நம்முடைய இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழை படியுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இளைய தலைமுறை வந்து தமிழை மறந்துட்டாங்க. தமிழ் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்புறது கூட ரொம்ப குறைஞ்சு போன ஒரு காலகட்டமாக இருக்கு. தயவு செய்து தமிழ் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புங்க. அங்கதான் உங்களுக்கு வந்து தமிழ் வளரும், மொழி வளம் வளரும், நம்முடைய பண்பு வளரும், எல்லாமே அங்கதான் நமக்கு வந்து சேரும். ஆக தமிழ் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புங்க. அப்படி அனுப்ப முடியாதவங்க தயவு செய்து தனியாக வாத்தியார வச்சாவது தமிழை படிச்சு கொடுங்க. தமிழ் தான் நம்முடைய மூச்சு, தமிழ் தான் நம்முடைய அடையாளம். அது இல்லைன்னா நாம இல்ல. நான் சொல்லக்கூடியது அவ்வளவுதான். அந்த இளைய தலைமுறையினருக்கும் அதான் நான் சொல்றேன், கொஞ்சம் வயசானவர்களுக்கும் அதான் நான் சொல்றேன், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நாமெல்லாம் தமிழர்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்க கிட்ட பேசும் போதே. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். மென்மேலும் இந்த எழுத்து துறையில் மிளற வேண்டும் என்பதையும் இந்த வேளையில பதிவு செய்து சிரமம் எடுத்து நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம நேர்களோடு உங்களுடைய அனுபவ பகிர்வுகளையும் பகிர்ந்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அமுதே தமிழே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. தமிழ் வந்து அமுதம் தான், தலைப்பே அமுதே தமிழ்னு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. வாய்ப்பு கொடுத்தமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் பொன் கோயிலத்தோட குரலை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. வாழ்த்துகள், நன்றி. மிக்க மிக்க நன்றி, நன்றி. ஆர்டிஎம்மின் 75 நிறைவு நாளை முன்னிட்டு அமுதே தமிழே இலக்கிய நிகழ்ச்சியில் எழுத்தும் படைப்பும் எனும் இந்த பகுதியில் நாம் நம்முடைய வானொலியோடு தொடர்புள்ள எழுத்தாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று 150 வானொலி நாடகங்களை எழுதிய எழுத்தாளர் கே எஸ் மணியம் அவர்களை சந்தித்தோம். அவருடைய அனுபவ பகிர்வுகளையும் அவர் உங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நம்முடைய நன்றி. நூலகம்
ஔவையாரின் ஆத்திச்சூடியை பற்றி தெரிந்து கொண்ட நாம் ஔவையாரின் மூதுரை நூலை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோமா? அதனை குறித்து நூலகம் எனும் இந்த பகுதியில் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் படைப்பாளர் ஏ கே ரமேஷ். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கோயில்கள்லையும் மற்ற சமய நிகழ்ச்சிகள்லையும் அடிக்கடி பாடப்பட்ட இந்த பாடல் பல நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு திருமுறை பாடல்னு சொல்லிட்டு, ஆனால் சில காலங்களுக்கு பிறகுதான் எனக்கு புரிய வந்தது இது ஔவையார் அருளிய மூதுரை என்ற பாடல் தொகுப்புல வர கடவுள் வாழ்த்து பாடல்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்ல, உதாரணத்துக்கு இந்த கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு, கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே, இந்த மாதிரியான பழமொழிகள் நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் கூட நாள்பட தான் மூதுரையில வந்திருக்கிற பாடல்களாக செய்யுள்களாக பிறகு புரிய வந்தது. மூதுரை மொத்தம் 30 செய்யுள்கள் வெண்பா வகையில எழுதப்பட்டிருந்தது ஔவையார் அருளி இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில திறம்பட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு உதவியாக இருந்த நீதி நெறி நல்லது அப்படின்னு நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. யார் பேச்சு நம்ம கேட்கணும்? நல்லவர்கள் பேச்சு நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது இதுல புலப்படுது. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, இது ரொம்ப முக்கியம். நமக்கு இயல்பாவே மற்றவர்களை பத்தி தீய குணங்கள், அவங்ககிட்ட இருக்க குறைகள், இதை பேசி பேசியே பழக்கப்பட்டு போயிச்சு. அப்படிலாம் இல்லாம நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றேன்னு சொன்னாங்க. கடைசியா 4வது வரி, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நம்ம யார் கூட சேரணுங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அப்படிங்கிறது இந்த இடத்துல மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதே போல இந்த பாடலோட அடுத்த பாடலே எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே என்ற பாடல் வழியாக எது செய்யக்கூடாது, யாருக்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கறதும் அவங்க மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நட்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், யாரோடு நம்ம நட்பு வச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு இன்னொரு செய்யுள் சொல்லியிருக்காங்க. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய், நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற இந்த செய்யுளின் வழியாக நாம் எப்படிப்பட்டவங்ககிட்ட பழகணும், அந்த உவமைகள் கூட மிக சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி பால் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு காய்ச்சினாலும் அந்த பாலுடைய தன்மை கூடிக்கிட்டே தான் இருக்கும், சுவை கூடிக்கிட்டே தான் இருக்கும். அது போல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மோடு பழகிற மேன்மக்கள் வந்து அவங்க குணங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படி சங்கு வந்து எவ்வளவு சுட்டாலும் எவ்வளவு துன்பத்தை ஏற்றாலும் அது வந்து மேலும் மேலும் இன்னும் வெண்மை நிறம் அதிகமாகிட்டே இருக்குமோ, அந்த மாதிரி நல்லவர்களுடைய குணங்கள் எவ்வளவு கஷ்டத்திலையும் தாழ்ந்த நிலைக்கு போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம கொண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக சிறப்பா அவங்களுடைய இந்த பாடல் வழியாக சொல்லிருப்பாங்க. உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும், 17வது பாடல்ல அவங்க சொல்லிருப்பாங்க. அற்ற குலத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர், அக்குலத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குலத்துல வந்து அங்க நிறைய பறவைகள் வரும், அங்க இளைப்பாறும், அதற்கு தேவையான உணவுகளையும் தேவைகளையும் அங்க பூர்த்தி செய்து கொள்ளும். ஆனா அந்த நீர் வற்றி போனாக்க அந்த பறவைகள்லாம் பறந்து வேறொரு இடத்துக்கு போயிடும். ஆனா அதே குளத்துல கொட்டி ஆம்பல் நெய்தல் போன்ற அந்த வாழ்வன தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாவரங்கள் அந்த நீரோடனே வாழ்ந்து கொண்டிருக்கும். நமக்கு நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ நஷ்டமோ நம்மளோடு சேர்ந்து வாழ்ற நண்பர்களை நம்ம கொண்டிருக்கணுங்கிறத இங்க மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னநீர் கற்றோன் சிறப்புடையான், மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு என்ற ஒரு அரிய மூதுரையை நமக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது ஒரு மன்னனுக்கு தன்னுடைய தேசத்துல தான் சிறப்பு எல்லாமே இருக்கும், மற்ற தேசத்துக்கு போனா அந்த நாட்டு மன்னனுக்கு தான் அதிக சிறப்பு, அவருக்கு அடுத்த நிலையில் தான் இருப்பாரு. ஆனா கல்வி கற்றவனுக்கு அப்படி கிடையாது. உலகத்தில் அவன் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவனுடைய அறிவுக்கு அவனுடைய ஆற்றலுக்கு அவனுடைய திறமைக்கு என்றைக்குமே மதிப்பு வழங்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க இந்த மூதுரையின் வழியாக. இன்னும் சில ஒரு வகையை பார்த்தாக்க ஒரு நையாண்டித்தனமாக கூட ஒரு மூதுரை அவங்க எழுதியிருப்பாங்க. நான் அதை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் சிறப்பாக தான் இருந்தது. இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கவையாகி
கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டோலை வாசியான் குறிப்பறிய மாட்டாதவன் அவனன் மரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி கற்காதவர்களை சாடுற மாதிரி எழுதியிருக்கிற ஒரு மூதுரை. காட்டுல வந்து நிறைய மரங்கள் இருக்குமா, அந்த மரங்கள் மிக உறுதியான கிளைகளையும் கொம்புகளையும் கொண்டிருக்குமா, அந்த மரங்கள் கூட நல்ல மரங்கள் இல்லையா? அப்புறம் வேற யார் நல்ல மரம் சொல்றாங்க? நல்ல மரங்கள் யாருன்னு சொன்னாக்க வாசிக்க தெரியாதவனோ, சமயோசித புத்தி இல்லாம எதை சொல்றாங்க சரியா புரிஞ்சிக்காத புரிந்துணர்வு இல்லாதவர்களையும் தான் இங்கு நல்ல மரம் அப்படின்னு சொல்றாங்க. நீட்டோலை வாசியான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தான் மரம் சொல்லிட்டு. ஆக மூதுரை மட்டும் இல்ல, மற்ற நிறைய நீதி நூல்கள்லாம் அவையார் வழங்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சு நம்ம அதன்படி வாழணும். ஞானக்குறள்னு திருக்குறள் மாதிரியே ரெண்டு வரியில எழுதியிருக்கிற ஒரு நூல் இருக்குது. நல்வழி, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, இப்படி பல நீதி நூல்கள் இருக்குது. ஔவையார் மட்டும் இல்ல, நிறைய பேர் வணங்கியிருக்காங்க. வாழ்க்கையில் நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். இந்த மாதிரியான நீதி நூல்களையும் நம்ம படிக்கணும். நான் விரும்பி இதெல்லாம் படிக்கிறேன். படிக்கிறது மட்டும் இல்லாம இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மற்றவங்களுக்கும் சொல்லி வரேன். நன்றி, வணக்கம். ஔவையாரின் நீதி நூலான மூதுரையினை நம்மோடு நல்ல விளக்கங்களோடு பகிர்ந்து கொண்டார் படைப்பாளர் ஏ கே ரமேஷ். வானொலியின் வழி சிறுகதை பயிலரங்கம். வானொலியின் வழியாக சிறுகதை பயிலரங்கம் இன்று களவாடும் பேய்கள் எனும் திரு தமிழ் கதிர் எழுதிய சிறுகதையின் விமர்சனத்தை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றார் எழுத்தாளர் கே பாலமுருகன். கடந்து செவ்வனே நகர்ந்து கொண்டிருக்கும் நமது வானொலி வழியிலான சிறுகதை பயணத்தில் பற்பல புதிய திறப்புகள், விரிவான பார்வைகள், இலக்கிய மதிப்பீடுகள், விமர்சன அணுகுமுறைகள் என பல கோணங்களில் சிறுகதை இலக்கியத்தை அறிந்து கொண்டுள்ளோம். இவையாவும் உங்களை இலக்கிய சூழலில் அதன் கால வெள்ளத்துடன் விரைந்து உச்சங்களை அடைய வழிவகுக்கும் என்றே நம்புகின்றேன். தொடர்ந்து நமது வானொலி வழி சிறுகதை பயிலரங்கத்தில் இருள் தலைப்பில் எழுதப்பட்ட உத்ராஜயாவை சேர்ந்த திரு தமிழ் கதிர் அவர்களின் களவாடும் பேய்கள் எனும் சிறுகதையை பார்க்க உள்ளோம். இச்சிறுகதையில் மாறன் என்பவன் தன் அலுவலக வேலை முடிந்து வீடு திரும்பும் காட்டு பாதையில் அவன் பார்க்கும் இரண்டு மர்ம உருவங்களை தேடி அதன் பின்னே உள்ள உண்மையை கண்டறிவதாக கதை எழுதப்பட்டுள்ளது. இருள் சூழலை பயன்படுத்தி வழிப்பறி கொள்ளையர்கள் சதித்திட்டமே இவையாவும் என கண்டறிந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதாக கதை முடிவடைகிறது. இச்சிறுகதையின் முழு வீச்சும் ஒரு சாகச சிறுகதைக்கான தன்மையிலேயே ஏற்று வந்துள்ளது என்பதால் இவற்றை சிறுவர் சிறுகதை வகைக்குள்ளே வைத்து அளவிடும்படி அமைந்து விட்டுள்ளது. மாறனும் நிலவனும் இளைஞர்கள் என்ற போதும் இக்கதை கொண்டிருக்கும் கதையோட்டம், கதை சம்பவங்கள் யாவும் சிறார் சிறுகதைகளுக்கான எழுத்து பாணியே கொண்டிருக்கின்றது. நிலவனையும் மாறனையும் சிறுவர் மாந்தர்களாக எழுத்தாளர் மாற்றிக்கொண்டால் இச்சிறுகதை சிறுவர் சிறுகதை வகைக்குள் கச்சிதமாக பொருந்தும். துப்பறிந்து திருடர்களை பிடித்துக் கொடுக்கும் சாகச பாணி என்பது தற்போது சிறுவர் சிறுகதைகளில் அதிகம் பின்பற்றப்படும் ஓர் எழுத்து முறையாகும். அடுத்து சிறுகதையில் கதை மாந்தர் படைப்பில் மேலும் அழுத்தம் தேவைப்படுகிறது. கதை மாந்தர்கள் வழியாகத்தான் கதைக்கான சம்பவங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. ஆகவே கதையோடு வாசகர்கள் ஆத்மார்த்தமாக பயணிக்க வேண்டும் என்றால் கதை மாந்தர்கள் அவர்களின் அகம்புறம் என சிறுகதையில் படைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவர்கள் நெருக்கமான கதை மாந்தர்கள் ஆவார்கள். இச்சிறுகதையில் மாறன் பற்றி மேலோட்டமான தகவல் மட்டுமே வந்து மாறனை உள்ளுக்குள் வடிவமைத்துக் கொள்ள முடியாமல் வாசகன் தடுமாறக்கூடும். அடுத்து வசனம் எழுதுவதில் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றது. சில இடங்களில் வசனங்களுக்கு முறையான நிறுத்தக்குறிகள் இல்லாமல் இருப்பது, எது வசனம் எது கதை சொல்லியின் மொழி என வாசகன் குழப்பமடையலாம். ஆகவே வசனங்களை பிரித்து தனி பத்தியில் எழுதுவதும் எழுத்து மொழியில், அதாவது கதை சொல்லியின் மொழியில் பேச்சு மொழியை கலக்காமல் எழுதினால் சிறுகதையை வாசகன் பின்தொடர ஏதுவாக இருக்கும். சிறுகதையின் முடிவும் ஒரு சாகச கதைக்கான முடிவைப் போலவே காவல்துறையிடம் கல்வர்களை பிடித்துக் கொடுப்பதாக நிறைவடைந்து விடுகின்றது. அதற்கு மேல் கதை வாசகனின் உள்ளத்தில் விரிவடைய வழியில்லாமல் முடிந்து விடுகின்றது. இருப்பினும் சிறுவர்கள் சிறுகதையை வாசித்தால் அவர்கள் தங்களுக்குள் கொண்டாடி கொள்ளும் வகையிலேயே கதை சம்பவங்களை எழுத்தாளர் வடிவமைத்துள்ளார். சிறுகதையின் முடிவு அடுத்து வாசகனின் மனதில் தொடரும் வகையில், அசை போடும் வகையில் இடைவெளியை கொடுக்க முடிந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதே என் விமர்சனமாகும். இச்சிறுகதை எழுத்தாளர் மாணவர்கள் சிறுவர்களின் சிறுகதை உலகை நன்கு உணர்ந்துள்ளவராகவும் அவர்களுக்கான விறுவிறுப்பு காட்சிகளை கதைக்குள் உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராகவும் தெரிகிறார். சிறார்களுக்கு ஒரு சிறுகதை எழுதி அவர்களின் மனதில், அவர்களின் உலகில் இடம்பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவர்களுடைய உலகத்தின் உள் நுழைந்து அவர்களுடைய கண்களில் இருந்து காட்சிகளையும் மனிதர்களையும் பார்க்கும் எளிமை நமக்கு கைகூடி வந்தால் அது சாத்தியமாகும். படைப்பாளர் தமிழ் கதிர் அவர்களின் இச்சிறுகதையில் நான் பார்த்த சிறப்பான அம்சங்கள் இவையாகும். ஆக இவரால் நல்ல சிறுவர் சிறுகதைகள் படைத்திட முடியும் என்றே நம்புகின்றேன். அங்கிருந்து இன்னும் சிறுகதைக்கான பல எல்லைகளையும் வாசல்களையும் திறந்து
ஆழம் செல்லும் பாதைகளும் தானே உருவாகும். ஆக களவாடும் பேய்கள் என்கிற தலைப்பில் சிறுகதை எழுதிய தமிழ் கதிர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேடல் அதிகமாகட்டும். நிச்சயமாக வாசிப்பு நம்மை மென்மேலும் ஆழப்படுத்திக் கொண்டே இருக்கும். நிறைய மொழி தாண்டி, தமிழ் மொழியை தாண்டி உலக மொழிகளில் இயற்றப்பட்ட முக்கியமான உலக படைப்புகளை படிக்கும் போது நம்முடைய அனுபவமும் நம்முடைய இலக்கிய பார்வையும் விரிவடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த வாரம் வானொலி வழி சிறுகதை பயிலரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வானொலியின் வழியாக சிறுகதை பயிலரங்கில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எழுதி அனுப்பிய சிறுகதையின் விமர்சன பார்வையை வைத்துக் கொண்டிருக்கின்றார் எழுத்தாளர் கே பாலமுருகன். இதன் வழியாக பலர் பயன்பெற்று வருகின்றீர்கள் என்ற உங்கள் கருத்துகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சித்திரை புத்தாண்டு சிறப்பு கவிதை படைப்பினை வழங்கிய நம்முடைய கவிஞர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அமுதே தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியின் நிறைவில் நாம் இணைந்திருக்கின்றோம். பகைமையை மறப்போம், விருப்பு வெறுப்புகளை துறப்போம். இந்த சித்திரை புத்தாண்டு மிகச் சிறப்பான ஆண்டாகவும், மகிழ்ச்சி, வளமை, செழிப்பு ஆகியவற்றை நமக்கு கொடுக்கும் ஆண்டாகவும், ஆக்ககரமான காரியத்தில் செயல்படுவோம். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:15 சந்திப்போம். அமுதே தமிழே இலக்கிய நிகழ்ச்சியை செவிமடுத்தீர்கள். தயாரித்து வழங்கியவர் பொன் கோகிலன்.